ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது. ஆம் செலமே, வரும் 24ஆம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும். கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய். உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது. தொடர்ந்து தோல்விகள், இழப்புகள், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, எதையும் சாதிக்க முடியவில்லை, ஏன், எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து என் செல்ல பிள்ளை முதலில் வெளியே வா, வெளியே வந்துவிடு. வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதான் அல்லவா? இதை பல முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். ஆகவே அவற்றையெல்லாம் லாபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது. அன்பு, பாசம், தேடல், வளர்ச்சி, ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் சிக்கல் ஏற்படுகிறது. அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போது அதை ஆழ் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்துவிடுமோ, நடக்குமோ என்று நீயா ஏன் கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய்? அப்படி யோசிக்கவும் கூடாது. அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும். நான் சொல்வது புரிகிறதா? அதே நேரத்தில் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டவே வேண்டாம். மனதில் உள்ள குப்பைகளையே உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. அல்லது அதை எல்லாவற்றையும் ஒரு காகிதத்தில் எழுது. கடைசியில் அதை தீயில் போட்டு எரித்துவிடு. அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் இந்த சாயப்பாவின் பாதத்தில் கையை வைத்து புலம்பி கொட்டி தீர்த்து விடு. பிறகு உன் மனம் பாரத்தில் இருந்து நிதானமாக யோசிக்க தொடங்கி விடுவாய். இதற்கு மேலும் ஒன்று நான் சொல்லவா? மனதில் ஒருநிலைப்படுத்தி தியானம் செய். ஓம் சாய்ராம் என்று சொல். என்னுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும். தோல்விகள் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. அதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி சென்றால் மன அழுத்தம் வராது. அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட துவங்கு. உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நானே துணையாக வருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். ஆம் செல்லமே, இதுவே உன் சிம்மாசனம். உன்னை தூற்றியவர்கள் முன் தலை குனிய விடுவேனா? பட்டகாலிலே படும் என்பது போல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்கும்போது என் பதில் ஒன்றே ஒன்றுதான். முதலில் இந்த சாயப்பாவை நம்பு என்று, என் மீது நம்பிக்கை வை என்று, எப்போதும் பொறுமையாக இரு என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்பதே என்னுடைய பதில். இந்த சாயப்பா எப்பொழுதும் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேனே. எனக்கு உன் கண்ணீரின் வேதனை தெரியும். அதையா அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது உன்னை அனைவரின் முன் தலை நிமிர வைத்து சுகமான வாழ்வை அளிப்பது மட்டுமே என்னுடைய முதலான கடமையான வேலையாகும். முதலில் இந்த சாயப்பாவை நம்பு. இது என் சத்திய வாக்கு. நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல போகிறாய். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது இந்த சாயப்பா என்பதை மனதில் கொண்டு நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. என் செல்ல பிள்ளையே, நான் ஒன்னொன்று சொல்லட்டுமா? நான் யாரையும் தேடிச் செல்வதில்லை. நான் விரும்பாமல் நீ என்னிடம் வர முடியாது. நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா? நீ மகிழ்ச்சியாக இருக்க போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன். உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள், அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உன் கூடவே இருந்து கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள். அதுவும் எனக்கு தெரியும்.
அந்த மாதிரியான நேரங்களில் நீ உயிரை மாய்க்கவும் நினைக்கிறாய். என் செல்லப்பிள்ளையே, அந்த மாதிரியான தவறான எண்ணத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. அந்த தவறான எண்ணம் என் சாய் அப்பாவின் பிள்ளைக்கு வரவே கூடாது. ஏன், உன்னிடம் தைரியம் இல்லையா? அந்த மனப்பக்குவத்தை உனக்கு நான் அள்ளி தரவில்லையா? அந்த மோசமான முடிவை நீ எடுக்கவே கூடாது, நினைக்க கூட கூடாது. அப்படி யாராவது நினைத்தால் கூட அவர்களை உன் நல்லதொரு எண்ணங்களால் அவர்களை வழிப்படுத்தி நேர்மறை எண்ணங்களை அவர்களிடம் உருவாக்கு என்றுதான் உன்னிடம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் கோழைகளாக இருக்கலாமா? சற்று யோசித்துப்பார். என்னை நினைத்தாலே தைரியம் வர வேண்டும். வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும். சாயப்பாவின் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழத்தான் உனக்கு நான் எல்லாவற்றையும் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ சோர்ந்து போய் முடங்கி உட்காரக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இரு. என் மீது நம்பிக்கையோடு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன், நல்ல முறையில் செய்து தருவேன். அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் என் பிள்ளைக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன். ஆம் செல்லமே, நீ தேடி செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து. எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் இரு. ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம். உன்னை சுற்றி எல்லா விதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள். எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள். தேவையில்லாததை விட்டுவிடு. ஏனென்றால் என் செல்ல பிள்ளை, நீ வாழ பிறந்தவன், ஆள பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன், சாதனை படைக்க பிறந்தவன். உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படு. நான் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். ஆகவே எப்போது என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உனக்கானது எல்லாம் தானாகவே நடக்க ஆரம்பித்துவிடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்பதை மட்டும் உறுதியாக நம்பு. இன்னும் ஒன்று நன்றாக புரிந்துகொள். என்னவென்றால், உன் சாயப்பா ஒரு சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு நீ கரம் குவித்தால் எங்கிருந்தாலும் நிச்சயமாக உன்னை தேடி ஓடோடி வருவேன். விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான். உன் வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னோடு வருபவனும் நான் தான். இதோ உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை புகட்டுவேன். நீ இழந்ததும் அனைத்ததும் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்த அனைத்தும் நன்மைக்கே என்று முதலில் உணர்ந்து கொள். நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வான ஒன்றை உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு தருவேன். ஆகவே எதிலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடன் இரு. உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.